கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 17/9/2023 ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உரிய கிழமை அன்று அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் விநாயக பெருமானுக்கு உரிய நட்சத்திரம். அதுல சந்திர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் மாதம் பிறக்கிறது. ஏன்னா சூரியனை வைத்துதான் மாதம் பிறக்கும். அப்ப சூரியன் தன் சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதனால அந்த நாளுக்கே ஆதித்ய ஹஸ்தம் அப்படின்னு பேரு. எப்படி நம்ம ஆதித்ய இருதயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த பாடலுக்கு, அகத்தியர் தந்த அந்த பாடலுக்கு, அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் விநாயக பெருமானுடைய நட்சத்திரமும் சூரியனுக்கு உரிய கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் ஆதித்யான சூரியன்னு பேரு. சூரியனுக்கு ஒரு பேர் ஆதித்யான இருக்கு. அதனால அன்று வரக்கூடிய மாத பிறப்பு மிக சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு நாள். ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்த திருமூர்த்திகளாக இருக்கக்கூடிய பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவன் இவர்களுக்கு இந்த 12 மாதங்களை பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரம். இந்த உபயராசி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு கொடுத்துருக்கும். ஏன் அப்படின்னா மகாவிஷ்ணுக்கோ அல்லது பிரம்மாவுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை வழிபடக்கூடிய தொண்டருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா தொண்டனுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆழ்வார்கள், இவர்களையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா சிவபெருமானுடைய வரலாறுல நீங்க ஒவ்வொன்னையும் எடுக்கும் பொழுதும், நாயன்மார்கள் வரலாறையெல்லாம் எடுக்கும் பொழுது சிவபெருமானுக்கு மட்டும்தான் சிவனை விட சிவன் தொண்டன் பெரியவன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த உபயராசி, உபயம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நீங்க வந்து இந்த உபயராசிக்காரர்களை எல்லாம் பாருங்களேன், இந்த மிதனமாக கன்னியாக இருக்கட்டும் இல்ல தனுசு மீனமாக இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு நம்ம உபயம் செய்தால் மட்டுமே அதுவே அவர்களுக்கு பரிகாரம், அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல கர்மா இதெல்லாம் இருந்ததுன்னா, அதை செய்யாம இருந்தாங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் பரிகாரம். இந்த உபயராசி அடுத்தவர்களுக்கு உபயோகமாக இருக்கணும், உபயோகமான ஒரு செயலை ஒரு நாளைக்காவது செய்யணும், ஏதோ ஒரு செயல், நல்ல செயல் நல்ல உபயோகமாக செய்யணும். அப்படி இருக்கக்கூடியது இந்த சிவபெருமானுக்கு உரியது. அதனாலதான் அதுக்கு சடசிதி புண்ணிய காலம்னு சொல்றாங்க. ஏன்னா சிவபெருமானுடைய 1008 பேர்ல சடாங்கன் அப்படிங்கிறது சிவனுக்கு ஒரு பேரு. அதனாலதான் இதுக்கு சடசிதி புண்ணிய காலம். இது பாத்தீங்கன்னா ஜாதக கட்டத்துல 3, 6, 9, 12 இந்த இடங்கள்ல வரும். இந்த 4 இடமும் ரொம்ப முக்கியம். 3ங்கிறது நம்ம முயற்சி, 6ங்கிறது கடன், நோய், எதிரி, இது எல்லாம் இல்லாம இருக்கணும். ஏன்னா சூரியன் தான் வருமானத்துக்கு காரகன், சரியா? அதனாலதான் அந்த சூரியனை வந்து தந்தையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா தந்தை வந்து சேர்த்து வச்சாலும் பிள்ளைக்கு வரும், கடனை வச்சாலும் பிள்ளைக்கு வரும். அதனாலதான் இப்போ அந்த கன்னிராசிக்குள் சூரிய பகவான் செல்லக்கூடிய அந்த இடத்தை 6ஆம் இடமாக வைத்திருக்கார்கள் உபயராசியாக. 9ஆம் இடம் சூரியனுக்கே உரியது, ஜாதகத்துல தந்தை பாவத்துக்கு உரியது 9. 12 மோட்சம், அயன சயன சுகம். அப்ப இந்த முயற்சியினால் நம்ம எடுக்கக்கூடியதற்கு சூரியன் வேணும். ஏன்னா சூரியன்கிட்ட இருந்து தான் ஒளிக்கதிரை வாங்கி கிரகங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 3, 6, 9, 12 இந்த கட்டங்கள் தான் சடசிதி புண்ணிய காலமாக சூரியன் பிரவேசிக்கும் பொழுது அந்த மாதத்திற்கு சடசிதி புண்ணிய காலமாக நம்ம வணங்கி வழிபாடு செய்கிறோம். இதாங்க அதுக்கு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாதங்களும் சிவனுக்கு உரியது. நல்லா கவனிச்சு பாருங்க, ஆனி மாதம் மிக 12 மாதத்துல சூரியன் வந்து ரொம்ப நாள் நிக்கக்கூடியது. ஆனி மாதத்தில் பகல் பொழுது நீண்டு இருக்கும், சூரியன் பிரகாசமாக நமக்கு இருந்து கொடுக்கக்கூடியவர். அடுத்தது புரட்டாசி,
சூரியன் தான் நம்ம பித்தர்களுக்கு கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த பித்ருலோகத்தை சேர்க்கக்கூடியவராக இருப்பாங்க. அதனாலதான் திதி இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியில வந்து சூரியனை வழிபாடு செஞ்சு பஞ்சகவியத்தை நம்ம சூரியனுக்கு காட்டிட்டு அதை நம்ம சாப்பிடுவோம். திதி கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டில் உள்ள அனைவர்களுக்கும் கொடுக்கப்படும். இதுதான் அதனுடைய புரட்டாசி மாசம் மாகாளிய பட்சம். 15 நாட்களும் பித்தர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்தது மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் நம்ம என்னதான் மகாவிஷ்ணுக்காக திருப்பாவை திருவம்பாவை என்று ஆண்டாலும் மாணிக்க வாசகரும் பாடினாலும் அதுல சிவனுக்காக மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக நினைத்து அங்க பாடிக்கொண்டு இருக்கிறது இந்த மார்கழி மாதம். அது அதோடைய சிறப்பு. பங்குனி மாதத்தில் மிக சிறப்பாக சூரிய பகவான் அடுத்தது உச்சத்தை நோக்கி செல்வதற்கு ரொம்ப ரெடியாகி மாத பிறப்புக்கு ரெடியாக இருக்கக்கூடிய குருவோட வீடு. இதுல ரெண்டு வீடுமே குருவோடைய ரெண்டு வீட்டுக்குமே இந்த சிவபெருமானை அதிபதியாக வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஒரு என்னதான் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, படைக்கும் கடவுள் பிரம்மாவாக இருந்தாலும் நம்ம கடைசியா ஒரு லோகம் சிவலோக பதவி அடைவதற்கு உரியவன் சிவபெருமான். சோ சிவ கணங்கள் வந்து நம்மளுடைய உயிரை இங்கேருந்து எடுத்துட்டு போகணும். அதனால இந்த குரு என்பவர் போன ஜென்ம கருமாவை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அந்த ரெண்டு வீட்டையும் சிவன் வச்சுக்கிட்டாரு. அப்ப அதுல எதுலையாவது நமக்கு பலகீனமாக இருந்து இல்ல குரு பலகீனமாக இருந்தா நல்ல குழந்தைகள் நமக்கு பிறக்காது. இது எல்லாத்துக்குமே வழிபாடு செய்யக்கூடியவன் சிவபெருமான வழிபாடு செய்யணும். அடுத்தது ரெண்டு வீடும் புதன் வீடு. நம்ம ரெண்டு வீடுமே கன்னி ராசியும் மிதுன ராசியும் பார்த்தீங்கன்னா புதனோட வீடு. புதனோடைய பையன் அர்த்த பிரகன் தான் வந்து நம்ம உயிரை எடுத்துட்டு போவான். சனி பகவான்லாம் எடுக்க மாட்டாரு. அஷ்டம சனியிலேயெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா சனி இருக்கிற கர்மாவையெல்லாம் அனுபவி அப்படின்னு விட்டுட்டு போவாரே தவிர சனி உயிரெடுக்க வரமாட்டாரு. புதனோட புதனும் புதனோட பையன் அர்த்த பிரகனும் வந்து ரெடியா நின்று சிவகணகத்தோட இருந்து நம்ம உயிரை எடுத்துட்டு போவாங்க. அப்ப போன ஜென்ம கருமாவை சொல்லக்கூடிய குருவோடைய தனுசு மீன் இது ரெண்டையும் இந்த புதன் பகவான் இந்த ஜென்மத்துல நம்ம உயிரை எடுக்கக்கூடிய இந்த நாலு இடத்தையும் சிவன் தன் கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சிவன் எவ்வளவு பவரா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. இது ஜாதக வரலாறு. இப்ப என்ன பண்ணணும் அன்னைக்கு இந்த திருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா சடசிதி புண்ணிய காலம். அந்த காலம் இந்த கன்னி ராசிக்குள் சூரிய பகவான் அன்று மதியம் 17/9/2023 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:31 கன்னி ராசிக்குள் பிரவேசிக்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தை இரண்டாம் பாதத்துக்குள்ள செல்றாரு. அங்க ஏற்கனவே அஸ்த நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு. பத்தாவதுக்கு செவ்வாய் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. காலபுருஷனுக்கு முதல் இடத்துல செவ்வாய் உள்ளவர், ஆயுளுக்கு உள்ளவர் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காரு. சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு நல்ல இணைவு. அப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில மதியம் எந்த கோயிலும் திறந்திருக்காது. அன்னைக்கு மாலையில ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து அன்று அசைவம் சாப்பிடாமல் சைவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஏன்னா இந்த மாத பிறப்பப்பையெல்லாம் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது, சரிங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அன்று மாலை நீங்க எல்லா கோயிலையும் 4-6 ராகு காலத்துல பூஜை புனஸ்காரங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். சிவபெருமான் கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா பிருத்திங்கிரா தேவி இருந்தாலும் இல்ல சர்வேஸ்வரர் இருந்தாலும் ராகு கால வேளையில அங்க பூஜை நடக்கும். அன்று மாலை சென்று, அதாவது கோயில்ல சிவன் கோயிலாக இருக்கணும், கொடிமரம் இருக்கணும். இல்ல இல்லைங்க நாங்க என்ன பண்றதுன்னா சாதாரணமான சிவன் கோயில் தான் இருக்கு அப்படின்னா தாராளமா போங்க. 27 வில்வத்தையோ அல்லது உங்களுக்கு 27 புஷ்பத்தையோ இல்ல 27 காஞ்ச திராட்சை எது முடியுதோ, இது முக்கியமானது. இந்த வில்வம் காஞ்ச திராட்சை பூ இது ரொம்ப முக்கியம், சரியா? இதுல 27 நட்சத்திரம், 27 நாம யோகத்துக்காக 27 எடுத்துக்கோங்க. கையில தனியா எடுத்துக்கிட்டு நேரா போய் கொடிமரம் இருந்ததுன்னா அதுல கண்டிப்பாக விநாயகர்
கொடி மரத்துல இருப்பார், இல்லாம எல்லாம் இருக்க மாட்டாரு. விநாயக பெருமானை முதல்ல வணங்கிட்டு, இல்ல தனியா விநாயக பெருமான் இருந்தானே அவரை வணங்கிட்டு நேரா கொடி மரத்துக்கிட்ட வந்து, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம், அது நேர்மையாக இருக்கணும், அந்த கஷ்டத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒரு சங்கல்பம் வைங்க. சங்கல்பம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் அதை வைக்கணும், அதுக்குதான் அந்த ஒரு கோரிக்கையை மனதில் நினைத்து கொண்டு. உங்களுக்கு எவ்வளவோ இருக்கும் வாழ்க்கையில, எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், இல்ல பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இல்ல வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும், ஏதோ ஒன்று நல்ல விஷயமாக இருக்கணும், அதை மனதில் நினைத்து கொண்டு அங்கிருந்து ஆரம்பிச்சு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி கொடிமரத்திலிருந்து சிவபெருமானையும் அம்பாளையும் சுற்றி வந்து அந்த புஷ்பத்தையோ இல்ல வில்வத்தையோ நீங்க அங்க அந்த விநாயக அந்த கொடிமரத்துக்கிட்ட வைக்கணும். இப்படி 27 முறை நீங்க சுற்றி வந்து, 27 முறையும் சுற்றி வருவதற்கு கணக்கு விட்டுறக்கூடாதுன்னு தான் இந்த வில்வத்தையோ இல்ல காஞ்ச திராட்சையோ இல்ல புஷ்பத்தையோ வைக்க சொல்றது. சோ இத வச்சுட்டு அப்ப நீங்க இந்த சுற்றி வரும்பொழுது ஓம் நமச்சிவாயா இதை சொன்னாலே போதும். சிவபெருமான் வந்து ரொம்ப எளியவராக உண்மையான அன்பு இருக்கக்கூடியவருக்கு வந்து நிப்பாரு. ஏன்னா மார்க்கண்டையரும் திருநீலகண்டருக்கும் ரொம்ப சூப்பரா வந்து உடனே நின்னாரு அவரு. இப்படிதான் இருக்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது, உண்மையான அன்பு இருக்கா, உண்மையான உங்ககிட்ட பக்தி இருக்கா, நான் வந்து நிக்கிறேன். இதுதானே நாயன்மார்களுடைய கதையில நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சிவன் எப்படியெல்லாம் வந்து அவருடைய லீலைகளை செய்தாருன்னு நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இத ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு 27 முறை சுற்றி வந்த பிறகு இந்த ஒவ்வொரு திருப்பமும் வச்சிருப்பீங்க இல்லையா, உதாரணமாக ஒரு வில்வம், அதையோ அல்லது காஞ்ச திராட்சை இல்ல புஷ்பம், அதை எடுத்துட்டு போய் உள்ளார நீங்க சிவனுக்கு உங்க இல்லத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். பண்ணிட்டு அப்படி வரும் பொழுது அந்த மாதம் முழுவதும், ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு நோய் எதிரி கடன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சூரியன் போகிறார், அடுத்தது சூரியன் நீச்சமாக போகிறார். அப்படி இருக்கும் பொழுது இதுல எந்த பிரச்சனை இருந்தாலும், நோயோ இல்ல கடனோ இல்ல எதிரிகளோ இருந்ததுன்னா, வம்பு வழக்கு இருந்ததுன்னா, இவற்றெல்லாம் இருந்து அந்த மாதத்துக்குள்ள நம்ம எந்த பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டாம ஜெயிப்பதற்கு மிக இலகுவாக சிவபெருமானுடைய அருளை பெறக்கூடிய நாள் அந்த நாள். அதனால இப்படி இந்த முறைப்படி நீங்க செய்து வணங்கி வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த புரட்டாசி மாதம் முழுவதும், நம்ம புரட்டாசி மாதத்தில் நான் இருப்பேன் என்று மகாவிஷ்ணு சொன்னாலும் மாத பிறப்புக்கு உரியவர் சிவபெருமானாக இருப்பதனால் அரியும் சிவனும் ஒன்று என்று நம் எல்லோரும் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால இருவரும் இணைந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய இந்த நன்னாளை தவற விட்டு விடாதீர்கள். நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.